நம்ம கொரோனாவை பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ வந்து சினிமா, தமிழ் சினிமாவும் கொரோனாவும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா தமிழ் சினிமாவை ஏன் குறிப்பாக பார்க்கணும்னா, உலக சினிமாவே வந்து இன்றைக்கி இல்லை, சினிமா தேட்டரே கிடையாது எங்கேயுமே உலகம் ஃபுல்லாக. சினிமாங்கிற தொழிலே வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாலிவுட்டில் வந்து இதுக்காகவே பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது சோனியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கம்பெனி, 20th century ஏகப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இண்டஸ்ட்ரி அளவுக்கு உலகம் போலாக இருந்தது. எல்லா ஸ்டார்களும் முடங்கி உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி எல்லா சினிமா கம்பெனியும் படப்பிடிப்பு இல்லாமல் இருக்குது. சினிமா தேட்டரே கிடையாது, மக்களும் தேட்டருக்கு வர்றது கிடையாது. இப்படி சினிமாவே சதம்பித்த ஒரு தொழிலாக இருக்குது. திரும்பி எப்போ ரீ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா எல்லா சமுதாய குணங்களும் கல்யாணத்தையே இன்றைக்கி 20 பேர் சேர்த்து செய்யணுங்கிறான், சாவுக்கு 20 பேர் தான் போகணும் அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது சினிமா தேட்டருக்கு எப்படி வருவாங்க? ஆனால் சினிமாங்கிறது இன்னும் 6 மாதமாவது குறைஞ்சபட்சம் ஆகிடும். 6 மாதம் கழிச்சு தான் தேட்டர் பக்கமே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தொழிலும், இவங்க நடிகர் நடிகைகள் சூப்பர் ஸ்டாராகட்டும் சாதாரண லைட்மேன் ஆகட்டும், எல்லோரும் இன்றைக்கி வந்து சினிமா முடக்கப்பட்ட ஒரு இடமாயிடுச்சு. காரணம் கொரோனா. உண்மைதான். இந்த சூழ்நிலையில் சினிமாவுனால் வளர்ச்சி கண்டவங்க சிஎம் ஆனவங்க இருக்காங்க, பெரிய சூப்பர் ஸ்டார்கள் ஆனவங்க இருக்காங்க, சம்பாரிச்சவங்க இருக்காங்க, ஏகப்பட்ட கோடிகளை பார்த்தவங்க இருக்காங்க. ஆனால் சினிமானாலேயும் தொழிலில் அன்னாடம் காட்சியில் இருந்தாங்க இல்லையா, டெய்லி வேஜஸ் மாதிரி ரைட் மேன்லேருந்து ஆரம்பித்து நிறைய சாதாரண ஒர்க்கு. ஏன்னா இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இயக்குநர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குநர்கள், சில இயக்குநர்கள்லாம் இன்னும் வறுமையில் தான் இருக்காங்க. என்ன இணை இயக்குநர், துணை இயக்குநர் இருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் ஃபஸ்ட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொரு நடிகராக வந்து இப்போது எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. சமீபத்தில் நேற்று ராகவா லாரன்ஸ் 2-3 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காரு. இப்படி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மனம் உள்ளவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க, செய்ய போகிறாங்க. இப்படி இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன, அஜித் 1.5 கோடி கொடுத்துருக்காரு. 1.5 சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 எல்லாரும் பிரிக்கப்பட்ட 3 கோடிங்கிறது லாரன்ஸ் கொடுத்த கூட பிரிக்கப்பட்டது தான். எல்லாரும் வந்து எல்லாரும் மக்களுக்கெல்லாம் சேர்த்தானே கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினி சார் பாருங்க, ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தார் ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அவருடைய ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்கலாம். இப்போ விஜய் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு நியூஸே வரல. ஏங்க நடிகர் நடிகைகளை பற்றி சொல்கிறீங்க, நடிகைகள்லாம் எங்கே? நயன்தாரா கொடுத்துச்சேன். நயன்தாரா 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அது மூலமாக அவர் நியூஸ் ஒன்று படித்தேன், நம்ம நிறைய கொடுக்குறோன்னு முயற்சி பண்ணாங்களாம். அப்போ வந்து விக்னேஷ் சிவன் காதலன் அவர் வந்து சொல்லிட்டாராம், போதுமா 20 லட்சம் ரூபா போதும்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன். அப்படின்னா அதாவது சில பேர் கொடுக்குற மனசு இருக்கும், அங்கே லாக் போடுறது 4 பேர் இருப்பான் அப்படிங்கிறீங்க. சில பேர் பணம் வச்சுட்டு கொடுக்காதவனும் நிறைய ஹீரோக்களும் இருக்கான், நிறைய பெரிய டைரக்டர் இருக்காங்கிறது ஒரு உண்மை. ஓகே. ஏன்னா நிறைய இப்போ உங்க நீங்களாம் வந்து வேலை பார்க்குறீங்க, நிறைய இயக்குநர்கள் வந்து தாங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதும் சொல்கிறாங்க. மனசு இருக்காது சார், மனசு இருக்காது, மனம் உள்ளவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து தொழிலாளர்கள் போய் சேரும், தொழிலாளர்களுக்கு போவோம், இல்லாதவங்களுக்கு போகுது. ஏன்னா எல்லோரும் சினிமாவை நம்பி பார்த்தீங்கன்னா 110 பேர் தான் நல்லா இருப்பான், 90 பேர் வந்து கஷ்டப்படுறவங்க தான். ஏன்னா சினிமா தொழிலே அப்படித்தான். அதனால் வந்து உடனே சரி இவனுக்கு இல்லையா நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறது வந்து நிறைய பேர்ட்ட மனசு கிடையாது. பணம் வச்சுருப்பான் ஆனால் மனசு இருக்காது, மனசு இருக்கவன்ட்ட பணம் இருக்காது, அதுதான் உண்மை. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தொழிலில் இப்போ வந்து பிரபு சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 1500 ரூபாய்க்கு அதாவது சோனியும் இவங்க ஜெயலலிதாவும் சேர்ந்து 1500 ரூபா கூப்பன், 18000 தொழிலாளர்கள் போயிடுச்சு. இந்த பெப்சியில் உள்ள 24000 தொழிலாளர்களில் 24000 சில்ட்ரன் சொல்கிறாங்க, அதில் வந்து 24 கிராஃப்ட் இருந்தது. கிராஃப்ட்லேயும் சேர்ந்து இருக்கிற தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கிக்கலாம் பிக் பஜாரில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதி எல்லாருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உள்ளமும் அதாவது தானும் பண்ணலாம், தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேறு இடத்துல வந்து உதவிகளை பெற்றும் தர்றாங்க, அந்த மாதிரியும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எது எப்படியோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது இதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யூனியனில் மெம்பரே ஆகாமல் எனக்கு தெரிஞ்சு யூனியனில் 24000 பேர், 25000 பேர் மெம்பராக இருக்காங்கன்னா அதில் ஒரு 25000 பேர் இருப்பான் கண்டிப்பாக. இவனுக்கெல்லாம் எந்த வகையில் போய் ரீச் ஆகிருக்கும்? அதான் சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை சோறு போடும்போது கூட சொல்கிறான்,
அஸ்டன்டேட் மெம்பராக இருந்தாலும் சரி, மெம்பர் இல்லாதவனும் இருக்கான். எல்லாரும் வந்து சாப்பாடு போகிறேன், மோகன் ஸ்டுடியோவில் ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒரு மெசேஜ் பார்த்தேன். அது மாதிரி சில பேர் இந்த ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் உலகத்தில் வந்து நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான், உண்மைதான். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஒரு போர் மாதிரி இது. அந்த காலத்தில் போர் வந்து நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போர் மாதிரி கொரோனா வைரஸ். இல்லாதவனுக்கு டெஃபினட் இருக்கவும் செய்யணும். ஏன்னா இப்போவே பண்ண கிளைமேக்ஸில் படம் பண்ணாமல் படம் முடிஞ்ச பிறகு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இப்ப என்ன இருக்க போறது, எல்லாருமே கொஞ்சம் காலம் தான் இருக்கும்போது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல விதமா வாழணும்னு நினைக்கணும். எது எப்படியோ மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் உடனே ஆரம்பித்தாலும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாவது குறைஞ்சதாகிடும் அப்படிங்கிற இடைவெளி தான் இருக்குது. அந்த இடைவெளியிலையும் நிறைய நல்ல மனங்கள் இருந்து நல்ல வாழ்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த வகையில் அதை பாராட்டுவோம். சினிமா துறை மீண்டும் தியேட்டர்லேருந்து எல்லாமே ஒரு சகஜமான நிலைக்கு வரத்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கணும். அதுக்கு வந்து முதல்ல இந்த கொரோனாவை வெல்லணும், தனித்திருக்கணும், விழித்திருக்கணும். இந்த கொரோனாங்கிற அரக்கனை நம்ம அடியோட நம்ம சமுதாயத்திலேருந்து சமுதாய பரவல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதை விரட்டினா தான் நம்ம சகஜ நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்மைலி ரமேஷ்.